ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிக் பாஸில் டாஸ்க் என்னன்னா டான்ஸிங் மேரத்தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் படியே அவங்க வாழணும். ப்ளஸ் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அவங்க மியூசிக் ப்ளே பண்ணி 10 செகண்ட்ஸ்குள்ளார அந்த ஸ்டேஜில் வந்து நின்று ஆடணும். அண்ட் எல்லாருக்குமே கரன்சி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே பணம் வந்து இவங்க எவ்வளோ நினைக்கிறாங்களோ அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து 1% அதிகமாக கரன்சி நோட் வச்சுருக்க 1%, அதுக்கப்புறம் 2 best performance அப்படின்னு 3 பேரை செலக்ட் பண்ணோம். அவங்க 3 பேருக்கும் 1 point இன் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் போர்டில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, விஜய் அண்ட் அர்ச்சனா, அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்பெஷல் பவர் என்னென்னா அவங்களும் இந்த டாஸ்கில் கலந்துக்கலாம். அவங்களோட பாயிண்ட்டை யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். இவங்க தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து 1 பர்சனை செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இவங்களுக்கான சூப்பர் பவர். ஸோ அவங்களும் அந்த டாஸ்கில் கலந்துப்பாங்க. ஹாசினி கேரக்டர் வந்து நம்மளோட ரவீனா பண்ணுறாங்க. மணிக்கு வந்து சூர்யா சாரோட கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு மாயாவுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய், கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்டு அந்த கேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் பூர்ணிமாவுக்கு வந்து முத்தலகு, முத்தலகில் வந்து ஹை ஐயோ அந்த பாட்டுக்கு அவங்க வந்து ஆட போகிறாங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு வந்து மாதவன் கேரக்டர், நிக்சனுக்கு வந்து தனுஷ், காதல் கொண்டேன் தனுஷ் அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சரவண விக்ரமுக்கு வந்து வடிவேலு கேரக்டர், தினேஷ் அவர்களுக்கு வந்து ரஜினிகாந்த் சார் கேரக்டர். அண்டு இவங்க இருக்காங்க இல்லையா நம்ம விசித்ரா மேம், அவங்களுக்கு வந்து நீலாம்பரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் மேடம் அவர்களோட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மணிக்கு, மணி தான் வந்து சூர்யா சார் செய்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து போக்கிரி விஜய் வந்து விஷ்ணு, அசின் கேரக்டர் வந்து இவங்க செய்கிறாங்க அனன்யா, அவங்க வந்து இந்த சஞ்சய் ராமசாமி அந்த இதில் அந்த இது வந்து செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அசின். அண்ட் அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கு வந்து சஞ்சனா ரெட்டி கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மதுரை ஸ்லாங்கில் ஒரு மாதிரி நல்லா கெத்தான பொண்ணாக அவங்க வந்து இது பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அ வீடியோ.